வணக்கம் நண்பர்களே, இது அக்ரி தமிழ் 360. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பத்தியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாய நிலத்துக்கு சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தினா ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சொந்த செலவுல சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோ பத்தியில் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 30% நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லருந்து வரக்கூடிய அந்த 1.5 தண்ணியை 2 பைப் மூலமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சொட்டுநீர் பாசனம் அமைச்சு இந்த 30% அளவுடைய நிலத்துக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 டெலிவரியை தண்ணியை வந்து ஃபோர்ஸ் வந்து பத்தாது, ட்ரிப்புக்கு வந்து ஃபோர்ஸ் பத்தாது அப்படிங்கிறனால காட்டை வந்து 2 பிரித்து ட்ரிப் இரிகேஷனை வந்து 2 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காட்டோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி 2 அளவுடைய அந்த பிவிசி பைப்பை வந்து இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிவிசி பைப்பில் 2 ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க, அந்த ட்ரில் பிட்டை வச்சு. இந்த 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வைக்கக்கூடிய அந்த செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேப் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்செடி தக்காளி செடி அந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற அந்த அளவில் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. அடுத்தபடியே இப்படி போட்ட அந்த ஹோல்ஸில் ஒரு ரப்பர் வாஷர், அதுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த ரப்பர் வாஷர் வந்து போட்டுக்கிறாங்க. அந்த ரப்பர் வாஷர் போட்டதுக்கப்புறம் டேக் ஆஃப் நிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதாவது ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தினா தான் பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் அந்த ரப்பரில். ஒன்ஸ் அந்த ரப்பரில் அந்த நிப்பிள் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அது வந்து எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இருந்துக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் இழுத்தாலும் திரும்பவும் வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா 1 நீளம் இருக்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் பிட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் வந்து சொட்டுநீர் ஓஸ் வந்து தேவையில்லை, அதை வந்து எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து தேவைப்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 நீளத்துக்கு ஒரு ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல போடுறாங்க. இந்த டியூபு நிப்பிள் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு டைம் நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ரிட்டன் வந்து பிடுங்கினா வரவே வராது, அந்தளவுக்கு வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டத்தில் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த ஓஸ் வந்து ஒரு டைம் நம்ம டைட்டாக ஏற்றிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து கழட்ட முடியாது, அறுத்து தான் எடுக்கணும். அடுத்தபடியே சொட்டுநீர் லைன் ஹோஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஹோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு செடிக்கு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்க முடியும். இந்த ஹோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 அடி, 2 அடி இந்த மாதிரி கேப் இருக்கும். அதாவது ஒரு சொட்டுக்கும் இன்னொரு சொட்டுக்கும் இடப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 1 அடி, 1.5 அடி, 2 அடி இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் காட்டுக்கு போட்டுக்கிறது அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி இருக்கிற மாதிரி அளவில் சொட்டுநீர் லைன் வந்து போட்டிருக்கோம். அதாவது 1.5 அடிக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டுற மாதிரி இருக்கும். மட்டும் இல்லாமல் அந்த ஹோல்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு செடிகிட்ட ஊற்றக்கூடிய அந்த இடத்துல 4 ட்ராப்ஸ் வந்து உள்ள மாதிரி அமைப்பில் வந்து இருக்கும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா காட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீள அளவு வச்சு கட் பண்ணி அந்த டேக் ஆஃப் வால்வ் எடுத்து அந்த 1 டியூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ லைன் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா டியூப் வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாமே லைன்லாம் இழுத்ததுக்கப்புறம் அந்த லைனோட எண்டு பகுதியில் வந்து 10 ஒரு குச்சி அடித்து அதில் வந்து கம்பி இழுத்து கட்டி அந்த கம்பியில் வந்து அந்த டியூப்பை வந்து மடக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், நல்லா இழுத்து மடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்து 2 ஒரு டியூப் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு நகர்வும் இல்லாமல் கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் இருக்கும். எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகாது. எண்டில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து எண்ட் கேப் மாதிரி இருக்கும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம தெரியும். ஒரு கம்பி அடிச்சுட்டு அந்த கம்பியில் வந்து மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது. அதே சமயத்தில் அந்த லைன் வந்து எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பைப் தான் பார்த்தீங்கன்னா போர்வெல்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் லைனு. அதாவது 1.5 பைப்பை வந்து 2 கன்வெர்ட் பண்ணி மேலே வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 பைப்பிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அமைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரிப் இரிகேஷன் அந்த மெயின் பைப்பு வந்து கொடுக்கணும். இந்த ஃபில்டர் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்லேருந்து வரக்கூடிய தூசு துகள்கள் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு மணல் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி ட்ரிப் இரிகேஷனில் எந்த ஒரு அடைப்புமே ஏற்படாமல் இருக்கிறது தான் இந்த ஃபில்டர் அமைப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். போர்வெல்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஃபில்டரை எல்லாம் கொடுத்து ட்ரிப்புக்கு வந்து மெயின் பைப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வெஞ்சூரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த வெஞ்சூரி சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு கூடக்கூடிய அந்த உரம் எல்லாமே இந்த சொட்டுநீர் பாசனம் மூலமாகவே ட்ரிப் லைன் மூலமாகவே நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இந்த வெஞ்சூரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
நேரடியாக வரக்கூடிய அந்த போர்வெல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட் வால் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட் வால் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெஞ்சூரி அப்படிங்கிற அந்த அமைப்பு மூலமாக தண்ணி வந்து போக ஆரம்பிக்கும், அதாவது பைபாஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வெஞ்சூரி பைப் மூலமாக தண்ணி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி சிஸ்டத்தில் வந்து இருக்கும். இதன் மூலமாக வெஞ்சூரியில் கனெக்ட் பண்ணிக்கிற அந்த டியூப் வந்து அந்த ஃபெர்டிலைசரில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோ ப்ரெஷர்னால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுவே வந்து உறிஞ்சி அந்த தண்ணியோட ஃப்ளோவிலேயே எல்லா செடிகளுக்கும் வந்து ஃபெர்டிலைசர் வந்து போய் சேர்ந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் பாசனம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக லைன் எல்லாம் இழுத்து கட்டியாச்சு. இப்போ வந்து சொட்டுநீர் பாசனம் மோட்டர் வந்து ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சொட்டுநீர் பாசனம் சரியாக அமைச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டோட எல்லா பகுதியிலையும் சீராக வந்து ட்ராப்ஸ் வந்து விழணும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ பற்றாமே போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே சீராக வந்து ட்ராப்ஸ் வந்து விழணும். ஒரு சில பக்கம் வந்து அதிகமாக வாட்டர் சப்ளை ஆகுது, ஒரு சில இடத்துல வந்து சப்ளை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கேட் வால் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து சீராக எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வந்து ட்ராப்ஸ் வந்து விழுந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா கவர் ஆகிருக்கு, நல்லா வந்து வாட்டர் சப்ளை வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த காட்டை வந்து நாங்கள் வந்து ரெண்டாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். அதாவது மோட்டரோட வாட்டர் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால காட்டை வந்து ரெண்டாக பிரித்து ஒரு மணி நேரம் இந்த சைடும் ஒரு மணி நேரம் அந்த சைடும் இருக்கிற மாதிரி அமைப்பில் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே வந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து குயிக்காகவே வந்து விழுந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி 30% நேரத்துக்கு சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறது எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 வரைக்கும் செலவாயிருக்கு. அதாவது சொந்த செலவில் மானியம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சொந்த செலவில் சொட்டுநீர் பாசனம் போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அளவுக்கு ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் லைன் ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து 3,000 ரேஞ்சுக்கு வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக இந்த பிவிசி பைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 பைப் வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஒரு பைப் வந்து 550 அந்த ரேஞ்சுக்கு வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஃபில்டரு அந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸு ஆட்கள் கூலி இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக அந்த 30% போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 பக்கம் வந்துருச்சு. சொட்டுநீர் பாசனம் அமைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது குறைவான தண்ணி இருந்தாலே போதும் நம்ம வந்து செடிகள் வந்து பாய்ச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கால்கள் அமைச்சு நம்ம வந்து நேரடியாக தண்ணி பாய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் தண்ணி நேரடியாக பாய்ச்சோம் அப்படின்னா களைகள் வந்து அதிகமாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டுநீர் பாசனம் வந்து இல்லை. சொட்டுநீர் பாசனம் அமைச்சு நம்ம தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து தண்ணியை வந்து சேமிக்க முடியும். குறைவான தண்ணி நம்ம கொடுத்தோம்னாலே செடி வந்து நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெர்டிலைசர் உரம் எல்லாமே நம்ம வந்து ட்ரிப்பு மூலமாக கொடுக்கறதுனால நேரடியாக அந்த செடியோட வேர்க்கே போகிறதுனால செடியோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு சீராக இருக்கும். தண்ணி மிச்சம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும். அதாவது நம்ம வந்து நேரடியாக தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வந்து காட்டில் வந்து தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு கேட் வால் திருப்பி விட்டாலே போதும் காடு வந்து பாய்ச்சிக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பாஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சொட்டுநீர் பாசனத்தை இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சொட்டுநீர் பாசனம் வந்து காட்டுகளுக்கு வந்து போட ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய விவசாயம் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.